காரைக்குடி வழித்தடத்தில் தினசரி ரயில் இயக்க ரயில்வே அமைச்சரிடம் பாஜக கருப்பு முருகானந்தம் கோரிக்கை. திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் பாதையில் சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தினசரி இரவு நேர விரைவு ரயில் இயக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் கோரிக்கை வைத்துள்ளார். தெற்கு ரயில்வே திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் பாதையில் சென்னை எழும்பூரிலிருந்து மயிலாடுதுறை திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழியாக ராமேஸ்வரத்திற்கு தினசரி இரவு நேர விரைவு ரயில் இயக்க வேண்டும். திருவாரூர் காரைக்குடி ரயில் பாதை மற்றும் திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி ரயில் பாதைகளை விரைவில் மின்மயமாக்க வேண்டும் என்று 19/2/2024 திங்கட்கிழமை மாலை புதுதில்லியில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் கருப்பு எம் முருகானந்தம் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் கோரிக்கை மனு கொடுத்தார். கோரிக்கை மனுவில் திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி அகல ரயில் பாதை அமைக்கப்பட்ட பிறகு தாம்பரம் செங்கோட்டை அதிவிரைவு ரயில் வாரம் மும்முறை இயக்கப்படுகிறது. இந்த அதிவிரைவு ரயிலை இத்தடத்தில் இயக்க உத்தரவிட்டமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம், பட்டுக்கோட்டை, பேராவூரணி, அறந்தாங்கி பகுதியில் உள்ள ரயில் பயணிகள் பயன்பெறும் வகையில் மீட்டர் கேஜ் காலத்தில் இயங்கிய கம்பன் விரைவு ரயில் போன்ற தினசரி இரவு நேர விரைவு ரயிலை சென்னை எழும்பூரிலிருந்து இத்தடத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு இயக்க வேண்டுகிறோம். மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி ரயில் பாதை மற்றும் திருத்துறைப்பூண்டி அகஸ்தியம்பள்ளி ரயில் பாதைகளை விரைவில் மின்மயமாக்க வேண்டுகிறோம் என கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுவினை பெற்றுக்கொண்ட ரயில்வே அமைச்சர் விரைவில் ஆவணம் செய்வதாக கூறினார்.